Hey guys, welcome back. Jali goli piya, dalale vaatu piya, dele joti kiya, palale toli kiya. Elarum எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்க எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம பொன்னியின் செல்வன் 1 இருக்குல்ல, அத வந்து நம்ம கேட்டூன்ஸ்ல ஸ்பூஃப் பண்ணிருக்காங்க. சோ அத தான் நம்ம பார்க்க போகிறோம். சோ எந்த படத்தை ஸ்பூஃப் பண்ணாலும், ஆக்ஷன் படமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பீரியட் ஃபிலிமா இருந்தாலும் சரி, உத்தவ் பால்கார் அதில் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அவருக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டோம். அது ஏன் எப்படி ஃபேன் ஆனோ அதெல்லாம் தெரியாது, பட் ஆகிட்டான். ஆமாம், இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 minutes வீடியோ. இதில் எங்கேயாவது அவர் ஒரு சின்ன ரோலாவது பண்ணிட மாட்டாரா? அவர் அரச காலத்தில் அந்த ராஜா காலத்து கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு அந்த வாய்ஸில் அவர் பேசினா எப்படி இருக்குன்னு தேடுவோம். இருந்தால் லக்கு, இல்லைன்னா பரவாயில்ல. சரி வாங்க, PS1 கேட்டூன் ஸ்பூஃப் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 23 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பாப்போம் தலைவனோட என்ட்ரி. இருந்தா 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழ நாடு தன் பொற்காலத்தை எட்டுவதற்கு முன் வானில் ஒரு வாழ்வின்மை தோன்றியது. அது அரசர்த்தத்தை வேண்டி நின்றது என்று ஜோசியக்காரங்களாம் சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் இதே கதையை சொல்லி நீங்க என்ன ஏமாத்திடுறீங்க. இன்னைக்கு வேற கதை சொல்லுங்க. ஐயோ, நான் உங்களுக்கு தம்பி இல்ல தாத்தா, பேரு. பரவாயில்லையே, வெளிநாடு வந்து நல்லா பேச கத்துக்கிட்டேன். ஆனாலும் உனக்கு என்னால இந்த கதையை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா வேற கதை எதுவும் தெரியாது, அப்படித்தானே? என்ன அசிங்கப்படுத்துறியா? சொல்லணும்னா உனக்கு இன்னும் 15 வருஷம் ஆகணும். என்னமா போங்க, ஆனா எனக்கு இந்த கதை வேணாம். எனக்கு புது கதை தான் வேணும். தம்பி அடம் பிடிக்காத, வேணும்னா இதே கதையை கொஞ்சம் உல்டா பண்ணி சொல்றேன், கேக்குறியா? இதுவும் பொன்னியின் செல்வன் கதை. அதான் இவங்களோட பிளான், சேனலோட பிளான். இது ஒரு ஸ்பூஃப், யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் கதையை கேட்டூன்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தா, அல்லது கல்கிக்கு முன்னாடியே கேட்டூன்ஸ் எழுதியிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். சோ தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரலாறு கொச்சப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது, வரும் நகைச்சுவைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. சோ வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். இப்படியெல்லாம் சொன்னா உன்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? அவனை கொஞ்சம் சும்மா இருறா, எனக்கு மேல இருப்பான் போல இருக்கு. 1.5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கதையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுவாங்க. மூடி கதையை கேள். சரி சரி, திட்டாதீங்க. அப்ப வழக்கம் போல முதல் என்றோ ஆதித்த கரிகாலன் தானே? ஆமா, அவரேதான். நல்லா இருக்கு அந்த டிராயிங். அரசன் கோத்திகன் இதோ உங்கள் காலடியில். கோத்திகா கல், இது வீரச்சாவு. இன்று நான் உன்னை கொல்ல போவதில்லை. போ, என்னால் மீண்டும் ஒரு தண்டபாணியை கொல்ல முடியாது. மன்னிச்சிருங்க தாத்தா, மீண்டும் ஒரு நிராயுத பாணியை என்னால் கொல்ல முடியாது. என்ன ஆதிதா, என்ன ஆயிற்று உனக்கு? திடீரென ஜர்க்கடிக்கிற பயந்துட்டியா? பயமா? எனக்கா? சோழர்கள் பின்வாங்குவதும் இல்லை, சோழர்கள் சவடைவதும் இல்லை. பின்ன ஏன் என்ன கொல்ல மாட்டேங்கிற? எங்கள் சோழர்கள் சட்டம் என்ன ஆதிதா? நேற்று நைட்டு 300 படம் பாத்தியாக்க? ஆமா. எப்படி கண்டுபிடித்தாய்? அட மூஞ்சில எச்சி தெரிக்கிற மாதிரி டயலாக் பேசும்போதே தெரியுது மாதிரி தான் ட்ரை பண்றேன்னு. ஆனாலும் அநியாயத்துக்கு எச்சி விட்டப்பா. சரி விடு, இருந்தாலும் உன்னை கொல்ல போவதில்லை. தாத்தா வாங்க கிளம்பலாம். ஆதிதா, என்ன போர் தர்மம் இது? படையெடுத்து வந்துட்டு என்ன கொல்லாம போற? ஏன் இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் யாருக்காக? இது எல்லாம் இதெல்லாம் இது எல்லாமே அவளை பறக்கத்தான். இந்த கல்லும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் போஸ்டும் ரீல்ஸும் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கேட்டூன்ஸும் எல்லாமே அவளை பறக்கத்தான். அவளை பறக்கத்தான், என்னை பறக்கத்தான், உன்னை பறக்கத்தான், இவரை பறக்கத்தான், அவளை பறக்கத்தான், இந்த கிழட்டு பயிலை பறக்கத்தான், எல்லாத்தையும் பறக்கத்தான். என்ன உனக்கு கேடு வர அப்பவே சொன்னா கேட்காத ஏன் பாடுபடுத்துற? அது சாரி ப்ரோ. சரி, நம்ம கிளம்பலாம். ஆதிஷா பிளீஸ் நெல்லு, என்னை கொன்று விடு. இல்ல ஏழாது சாவை விட எனக்கு 100 மடங்கு இழிவு. நாசா கூட அரசரை கொண்ட பாவியில டாய் தகரிகால இந்த கொல்லவே இல்ல. இதுக்கு நான் கோஷம் போடுறீங்க. என்ன கொல்லவே இல்லையா? இவ்வளவு நேரம் என்ன அரசியா படிக்கிறீங்க? அந்த புற எங்க இருக்குன்னு சார் அவனை போட்டதுல டைம் ஆகுது. வக்காலி உனக்கு ஓங்க அவள கார்த்திகா, உன்னை கொல்வதற்கு எனக்கு சிறிதும் மனமில்லை. இருந்தும் நீ நல்லவனா கெட்டவனா என்று சோதிப்போம். கெட்டவனா இருந்தா உடனே போட்டு அதே எப்படி சோதிக்க போற? அதாவோ போன் இருக்கு, அதை செக் பண்ணா எல்லாம் தெரியும். எனதா போன செக் பண்ண போறீங்களா? ஐயோ மாட்டிக்கிட்டே ஏப்பா, நான் எல்லாம் வந்தாப்பா, என்னை போய் போட்டு தெரியுது. போன்லாம் செக் பண்ணாத. அப்ப அந்த போன்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. தாத்தா புரிந்தது இளவரசே, போன குடுறோம். அது எப்படி அந்த காலத்துல போன்? பாய் தம்பி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட், ஸ்பூஃப், உல்டா பண்ண வருஷன். இதுல என்ன வேணா வரும், யார் வேணா வருவாங்க. போன் இருக்கும், ஹெலிகாப்டர் இருக்கும், இங்கிலீஷ் பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். புரியுதா? அதனால யாரும் இது தமாஷ், அவ்வளவுதான். இத புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சரி சரி, பயப்படாதீங்க தாத்தா, கதைக்கு வாங்க. டாய் பயப்படலாம் இல்லடா, தெளிவுபடுத்தின அவ்வளவுதான். போனோட பாஸ்வேர்டு சொல்றா. அதெல்லாம் சொல்ல முடியாது. எதுவும் சொல்ல முடியாதா? இங்க போனதுருவேன் சொல்றா. அட பாஸ்வேர்டே அதான்பா. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு போடு. அதெல்லாம் சொல்ல முடியாதா? பாஸ்வேர்டு ஓபன் ஆயிடுச்சு போ. பாஸ்வேர்டு இவ்வளவு டம்மியா வச்சிருக்கா, உண்மையிலேயே டம்மி தான் போல இருக்கு. என்னாச்சு? அத பூரா எங்க இருக்குன்னு சொன்னாடா. அது யாருடா? அதுல இருக்கா. ஏண்டா உன்னை பஞ்சாயத்து பண்ண சொன்னா? ராஜநாயக்கா படிக்கிட்டு இருக்க, பொழுதுற வேலை வந்துடா. ஐயோ காண்டாக்டர் போல. சரி அடுத்து நீ கேளு. ஐயோ நான் எப்படி கேட்கறது? நானும் எங்க மாட்டேப்பா. அதாடா வருஷம் முழுக்க நானே கேட்கிறேன், நீ மட்டும் அங்கே வந்து குடும்ப சேனல். இன்ஸ்டாகிராம்ல 16 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காப்பா. அதேங்கப்பா 160 பேர் எங்க ஃபாலோ பண்ற. ஆனா அந்த 160 பேரும் பொண்ணுங்க. இன்பாக்ஸ்ல போய் பார்த்தா எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய் ஹாய், சாப்பிட்டியா, ஹாய் என்ன பண்ற, ஹாய் சாப்பிட்டியா, எல்லாத்துக்கும் இதே இருக்காப்பா. எல்லா பிள்ளைகளுக்கு அது கேடு வர என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கேன். எப்பா அது மட்டும் இல்ல, இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்கு. யோ அதை தொடக்கதையா பிளீஸா அனிதா சொன்னா கேள். இது எனக்கு சாய் விட 1000 மடங்கு இழிவு. அந்த 2 அக்கௌண்ட் பொண்ணுக்கு அக்கௌண்ட் மாதிரி இருக்குப்பா. ஆரேதா there is a limit and this is the limit. புரிஞ்சுக்க? இது பொண்ணுக்கு அக்கௌண்டா? பேர் என்ன போட்டிருக்கு? ஒண்ணு ரம்யான் போட்டிருக்கு. உள்ள போய் பார்த்தா தளபதி சார், பிடிஎஸ் ஆர்மி, எஸ்டிஆர் உயிர், வாயாடி அண்ணா, லவ் லவ்னா என்னடா? லவ்னா லவ் that little princess னா அப்படிதான் எழுதுவாங்க லவ். சரி தாத்தா இன்னொரு பேர் என்ன? இன்னொரு பேரு பிரியா ஸ்வீட்டி. பிரியா ஸ்வீட்டியா? சர்ச்சைக்குரிய பெயராயிற்று. ஆமா ஏதா பரதேசி கேக்கேயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? எது கேக்கேயா? ஐயா போன வாரம் தானே இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணு. இங்க இருக்கு இந்த இருக்கு. டிலீட். வெக்கமாக இல்லை. ஆனா அந்த ஃபேக் ஐடியா கூட விட்டு வைக்காம நம்ம பையன் ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஐயா நம்ம பையனா? யாரது? வேற யாரு? வந்தியத்தா வந்தா அத டெலீட் பண்ணாருல. ஏடா டபுளே பாக்குறாங்க. அதப்புற அட்ரஸ் கிடைச்சிருச்சோ? ஃபேக் ஐடியா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். இவனுக்குலாம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதா சரியாவா? அது போகட்டும். கார்த்திகா, இவ்வளவு கேவலமான உன்னை கொள்வதற்கு எனக்கு மனமில்லை. ஆதிதா சொல்றதை கேள். உடனே என்ன கொன்று இல்ல பின்னாடி படையெடுத்து வந்து உன்னை போட்டுனேன். தாத்தா இந்த கருவாது ஆனா நாயிலப்பா இத ரிங்டோன் வச்சிருக்கேப்பா. மச்ச எல்லாத்துக்கும் கூட வந்து படிச்சு விட்டுருவேன். ஆனா ட்ரெண்டிங்கிற பேர்ல இந்த ரிங்டோட வச்சு கழுத்து இருக்கிற பத்தியா வந்த விட மாட்டா, செத்துப்போ. எந்த வல்லவரையா அதற்குள் குளித்து விட்டீரா? ஆவ இளவரசே, பக்கத்துல பம்பசெட் ஓட்டுச்சு, அதுல 4 பேடாவை கடல் 4 பேர் தேடி இருந்தாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே குளிச்சு வந்தேன். அப்படி என்றால் குளித்து விட்டீர். அப்ப இவன் தான் என் தகச்சிக்கு மாப்பிள்ள. குளிச்சா மாப்பிள்ளையா? குளிச்சிருப்பேன். ஏதாவது ஆண்டு இன்னைக்கு என்னை மாப்பிள்ளை ஆக்கியிருப்பேன். கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கவிருப்பதாக உளவு செய்தி. நீ அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று அறிய வேண்டும். முடியுமா? முடியுமாவா? ஆடை எடுக்கல அரசே, உங்களுக்காடி நான் உயிரே கொடுப்பேன். நேத்து சமயக்கட்டில ஒரு ஆண்டு கையை பிடிச்சுக்கிட்டு இதே டேலாக சொல்லிக்கிட்டு அது வேற உயிர் அரசே. அப்படியே இங்கிருந்து தஞ்சை செல்ல வேண்டும். தஞ்சை சென்று சக்கரவர்த்தியிடம் நடந்ததெல்லாம் கூற வேண்டும். பண்ணிடலாம் அரசே. அதன் பிறகு என் தங்கை குந்தவையை பார்க்க வேண்டும். அவள் பழைய அறையில் இருக்கிறார். சரி சார், என்ன ஒரு வாழை கொடுத்துட்டு இவ்வளோ டாஸ்க் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போட, தஞ்சைக்கா? இல்லை, முதலில் கடம்பூர் செல்ல வேண்டும். முதல்ல கடம்பூர் செல்ல வேண்டும். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சக்கரவர்த்திட்ட போய் கடம்பூரில் சொல்லணும். முதல்ல கடம்பூர் சென்றுட்டீங்கல்ல, அப்புறம் மறுபடியும் அது கடம்பூர் செல்ற அதை முடிச்சுட்டு அப்படியே பழைய அறை போக வேண்டியதானே? இல்லை தாத்தா, இரண்டாவது தஞ்சை. நான் சொல்றேன், நான் சொல்றேன். அரை மணி நேரம் இந்த வர கடைசியா ஒரு தடவை சொல்றேன், சரியான பாத்துக்க. கடம்பூர், தஞ்சை, பழையாறை. சுட்டி டிவியா தேவலாம்டா. சரிடா, வர பிரபு. புட் தி சாக். வா காவிரியா நீர் மடித்த அம்பலத்தான் வந்தானே. தரன் 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 தரன். நான் வரேன். பொன்னின் நதி பார்க்கணுமே. பொழுதுக்குள்ள கண்ணி பெண்கள் காணணுமே. காத்த போல பொட்டல் கடந்து குளிரி கடந்து டவுசர் கடந்து எங்களா ஈயாரி. ஓ சாரி, மறந்துட்டேன். கடந்து அந்த நாளும் விளங்கிடுமே. சாம்பார் சாம்பார் சாம்பார். டம் 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 லடரே. டம் 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 லடரே. டம் 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 லடரே. டம் 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 லடரே. என்ன வாய்ஸ் இது? எப்பா டேய், இ வண்டி ஓட்டது போது காலை வலிக்குது. சும்மா இரு. யாரா இவ? இவன் பத்திய தேவன், என்னுடைய தோழன், வாளர் குலல வர சார். வாளர் குலவா? இப்ப எந்த படையில இருக்க? ராசகுடா போர்ல ஆதிச்சகரிகாலர் படையில இருந்த. ஆதிச்சகரிகாலர் படைய? அது சரி. ஆனா இப்ப அவர் படையில இல்ல, படையிலே இருந்து போர் அடிச்சு போச்சு. அதான் கலிப்பை விரும்பி இரு காலின் இடையிலே உரசு பூட வாழ்க்கை போகும் வளரான்னு சொல்லி சுத்தி பார்க்க வந்துட்டாரு. தங்களுக்கு 64 விழுப்புரங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். எது விழுப்புரவா? ஏய், அது விழுப்புரங்கள்ரா. அதான் அதை புடுற. ஆமா இருக்கு. ஏ எட்டி பார்க்க போறியா? இல்ல இல்ல, எனக்கு அதே மாதிரி நிறைய புட்டு இருக்கு, அதான் கேட்டேன். இந்த விழுப்புட்டுகள்ல போர்லவா கடுப்பு? சும்மா அவசரத்துல உட்கார சொல்லி அருவாமனையில உட்காந்து தலுப்புல காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதை விடுங்க அரசே, ஆட்ஸ் பாட் ஆட் பண்ணுங்க. ஐபிஎல் பாப்போம். ஏதோ ஆட்ஸ் பாட்டா? ஏட்டா பேசி 5 நிமிஷம் கூடாதுல, அதுக்குள்ள ஆட்ஸ் பாட்டா? முன்னாடி எல்லாம் பீடி சிகரெட் கேட்டுட்டு தெரியாங்க, இப்ப ஆட்ஸ் பாட் கேட்டுட்டு தெரியாங்க. ஏட்டா அது 1.5 GB அப்படி எதாவது ஆடுவீங்க? அதெல்லாம் ரீல்ஸ்க்கே பத்த மாட்டேங்குது அரசே. அடே கப்பா, இப்பதான் புரியுது பெரிய பெரிய பட்டையெல்லாம் எப்படி வேண்ட பாக்கிட்டு பாக்கிட்டு. என்ன மாய மந்திரம் செய்து இங்கு வந்தீர்கள்? என்ன ட்ரெயினில் வந்தீர்களா? ஆமா, ட்ரெயின்ல தான் வந்தேன். ட்ரெயின் இல்லாத ஒரு படம் படி சார் படவா? அதான் அந்த குறைய ஃபுல் பண்றது. ட்ரெயின்ல வந்தாரா? ட்ரெயின்ல வந்துட்டேன். ஆனா அது கூட பரவாயில்ல, உள்ள வரதுக்கு பட்ட பாடு இருக்க. ஃபிளாஷ் பேக். வேறாவே உனக்கு அப்படி சொல்லிருக்கியா? செவரி ஏறி குறித்தார் என்னவென்று கேட்டால் மோதிரம் புறக்க வந்தேன் என்கிறான். ஏதோ மோதிரம் புறக்க வந்தவன். ஏண்டா என்ன மோதிரம் என்ன மரத்தில் காய்க்குது? புடிச்சு கட்டுறான். ஐயோ தளபதி, அப்படியே இல்லை. நான் ஆதிச்சகரிகாலருக்கு நண்பன். சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பி விட்டாரு. அந்த ஓலையை நாங்கள் அப்பொழுதே பிரித்து படித்து விட்டோம். அதில் ஒன்றுமே இல்லை, பூராம் எழுத்து பிழை. சக்கரவர்த்தி என்பதற்கு சக்கர கட்டி எழுதிருக்கேன். அப்படியா? அப்ப அதை இவன் தான் எழுதிருப்பேன். புடிச்சு கட்டுறான். ஐயோ தளபதி, உண்மையை சொல்லிடுறேன். சரியா பெரியவர் தான் அனுப்பி விட்டாரு. ஊர்காட்டுல 1000 பெரியவர் இருக்காங்கடா. நீ யார சொல்ற? அதான் உங்க அண்ணா 64 விழுப்புடுகள். அண்ணா பாத்தியா? எங்க வாச்சா? அது கடம்பூர்ல. கடம்பூர்லயா? கடம்பூர்ல தாங்க. அதே எங்க அப்படி அழுத்துறீங்க? அது என்னன்னே தெரியல. கடம்பூர்னு சொல்லும் போது மட்டும் எனக்கு அப்படி ஒரு மாதிரி கதக்க புடக்குன்னு வரும். புரியாதியா இருக்கு. எங்க செல்லூர் சொல்லுங்க. செல்லூர். இப்ப கடம்பூர் சொல்லுங்க. கடம்பூர். அங்கங்க. சரி, கத்தா கடம்பா கதிர்வேலா சொல்லுங்க பாப்பா. கந்தா கடம்பா கதிர்வேலா. அவன் ஒரு சார் ஏன்டா என்ன பேச்சு போட்டுக்கடா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்? விழுங்க வந்த விஷயத்த சொல்றா. அதான் உங்கள்கிட்ட ஒரு போகிறத கொடுத்து உங்கள்கிட்ட கட்ட சொல்றாரு. அதை தேடி தான் வந்தேன். அதுக்குள்ளேயே இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. எது பணமரம் மோதிரமா? ஆமா ஆமா அதேதான். அதை முதலே சொல்ல வேண்டியதானே? இல்ல உங்கள்கிட்ட யாருக்கும் தெரியாம உங்களை மீட் பண்ண சொல்றாரு. ஆனா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க, நமக்காண்டி உயிரை கொடுப்பாங்க. ஏண்டா கொடுப்பல? என்ன திருக்கு பொறுக்கணும் முழிக்கிற கொடுக்க மாட்டானா கடா படுவாவி தீபாவளிக்கு 3 செட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறாங்களா இப்படிதான் அவட்ட தப்பிச்சு வந்த. சரி அதை விடுங்கள், கரிகாலர் ஏதோ செய்தி அனுப்பியதாக கூறினீர்களே, எது கரிகாலரா? அவரோட சொல்லிவிடல, உங்க அண்ண ஆழ்வார் கடியாராவ அவர்தான் செய்தி அனுப்பி விட்டாரு. அந்த மொட்டை மண்டையனா அவன் செய்தி அனுப்பலன்னு இப்ப யார் அழுதா? ஏதோ டீல வட்ட கடன் உங்களுக்கு அடி காத்திருக்காரா? ஆண்டாளாகும் தகுதியெல்லாம் நான் என்றோ இழந்து விட்டேன், அதை விடுங்கள். அது ஏன் அப்படி சொல்றீங்க? அதனால ஒத்துக்க மாட்டேன். ஏன் கேட்டா இவ்வளோ பெரிய பேரழகி அந்த கட்டெல்லாம் பார்த்தா அவர் பொட்டாட்டிலாம் அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. அப்படியா? நீங்கள் மட்டும் என்னவாம் அந்த கண்ணனை விட பெரிய விளையாட்டுக்காரர். அப்படியா? போய் கூறினேன், நம்பி விட்டீர்களா? ஓ உருட்டுகளா? பிரேங்க் பண்ணோம். உருட்டுக்களே கற்றாலும் உருகு விடுகின்ற பழுவூர் நாடி நந்திரி தேவியின் கொண்டாள். நல்ல ட்ரெஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கு. நிறையா செவ்வா இருந்திருக்கணும். செம்பாவா? அது யார்? செவ்வாங்கிறது மனுஷன் இல்லை, என்னோட குதிரை. அதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவ இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு பிடிக்குமா? அவர் கடிச்சு திண்டு விட்டு எதற்கு இப்படி பழைய பில்டிங்கில் உடியாறுகிறாய்? வெள்ளிருக்கவே மந்தவராய வல்லியத்தேவைன்னு ஒருத்த வந்தேன். அது வல்லவராய வல்லியத்தேவை. அவன்தான் அவன்தான். உள்ள வந்து ஏதோ மோகத்தை தேடிக்கிறேன். என்னன்னு விசாரிச்சப்போ ஆதித்தகர்கிட்ட ஓலை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சக்கரவர்த்திகிட்ட போகணும்னு எஸ்கேப்பா பார்த்தேன். ஐயா அப்புறம் நான் விடுவேண்ணா பிடிச்சிட்டாங்களா? வெரி குட்ரா. அப்புறம்டாச்சு அந்த ஓலையை பிரிச்சு படிச்சா அதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் எழுத்துப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா அவன் நீங்க அனுப்பலான்னு சொன்னேன். போய் அவளை நான் அனுப்பவே இல்லை. அதான் எனக்கும் அவன் மேல ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சு. அதான் பின்னாடியே போய் ஒட்டிய கலான்னு போனேன். அதுக்குள்ளே அவன் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சக்கரவர்த்திகிட்ட சொல்லிட்டேன். ஆனா கடைசியில அபாயம்னு சொன்னேன். அதுல தான் நான் பிடிச்சேன். எதை? அவடையா? இல்ல அவன் நம்மால் இல்லைங்கிற விஷயத்தை. இதேடி அப்பதான் கண்டுபிடிச்சியா? சரி வேலை. அப்புறம் அவனை அடைச்சதை சொல்லி நம்ம ஆள்கிட்ட சொன்னேன். சரி இப்போ அவன் எங்கே இருக்கியா? அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை பிடிச்சேன்ல. ஆவடா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பிடிச்ச, இப்போ அவன் எங்கே இருக்கியா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிடிச்சேன்ல. டேய் ஃபர்ஸ்ட் டைம் தொலைச்சிட்டாரு, அதான் டேய் அடைச்சு வைக்க சொல்ல. இப்போ எங்கே இருக்கியா? அதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் பிடிச்சேன்ல. ரைட்ரா ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருடா டேய் விட்டேன் அதானே. ஆமாண்ணே. வெக்கமா இல்லை உடனே தளபதி ஆக்குறேன். வேணும்னா இளைய தளபதி ஆக்கிருங்க. உடனே நந்தினியை பார்த்துட்டு வந்து பேசிக்கிறேன். அண்ணா அவள் வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள். ஏ விட்டா நீ பிடிச்சிக்கலான்னு பாக்குறியா? ஆமாண்ணா. சரி வாவ், நம்ம கூட டான்ஸ் ஆட்ட புள்ள சூப்பரா இருக்காளே. அது அருண்மொழியோட ஆளு திரிசாவை எப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க. அப்பா அப்பா அது வந்து எனக்கு தங்கச்சி பாரு. இதோரளவுக்கு பரவாயில்ல. ஐஸ்வர்யா கம்சன் ராஜாவினை தனிமையில் சந்திக்க வேண்டும் என கூறினீர்களாமே, நீங்கள் யார் என்று கம்சன் தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று இங்கு வந்தீர்கள்? சோதரா சோழனின் மகளும் ஆழ்த்த கரிகாலனின் தங்கையும் அரண்மொழியின் அக்காவும் ஆகிய கூதாவை தேவி. யோ யோ என்ன இருங்கள் செய்தி மாதிரி கொஞ்சமாச்சு ரொமான்டிக்கா பேசுகிறேன். கூதாவை தேவி காண வந்தேன். அவ்வளவு பெருமைகளையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான். யாபா நீங்களாத்த கொட்டையை தாக்குறதே பெரிய விஷயம், இதுல பெருமையை வேற தாக்கிட்டு இருக்கியா? என்னடி இவ எப்படி கலாய்க்கிறான்? அட விடுக்கா, வந்தியத்தேவன் கேரக்டர்ல அப்படிதான் இருக்கும். என்ன கம்சமாமா தண்ணீர் என்றால் பயமா? பயமா? கம்சனுக்கே பயமா? 6 மணிக்கு அப்புறம் ஒயிட் ஷாப் வந்து பாரு, தண்ணி தான் என்ன பார்த்து பயப்படும். ஆஹா இன்னொரு அதிசயம் தேவி, நீங்க ஆசைப்பட்டா உங்க புருஷனா கூட பாருவேன். என்ன அது வந்து சும்மா காமெடி. நன்றாகத்தான் கடலை போடுகிறீர்கள். அதை தவிர வேறு எதுவும் உருப்படியான செய்தி உள்ளதா? உங்க அண்டையனை கடம்பூர் போசுறாரு, அங்கவே பார்த்தா மதுராந்தகர் அரச உதவிக்கு ஆசைப்படுறாரு தெரிஞ்சுக்கிட்டேன். பேரழகிகளை விடவும் அதிகம் ஆசை காட்டுவது அரச மணிமுடி. அப்படியா? ஆனா எனக்கு மணிமுடியெல்லாம் வேணாம், எனக்கு இந்த கொட்டை முடியே போதும். நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன் அந்த அக்கா கொண்டையிலே குறியா இருக்க. இடையில ஒரு அழகான கொட்டை, அற்புதமான கொட்டை, ஆரோக்கியமான கொட்டை, இன்னும் பல கொட்டைகள் சேர்த்து உருவாக்கிய கொட்டைகளுக்கு லாப கொட்டை. எப்படி கடலை போட்டது போதும் மிஸ்டர் கடலை முத்து அவர்களே. ஆதித்ய கரிகாலர் எனக்கு எதுவும் ஓலை அனுப்பினாரா? ஓலையோட லெட்டர் தான் இருக்கு, எங்கே கொடுங்கள் பார்ப்போம். இந்த ஓலையை கொண்டு WWE சென்று அண்டர்டேக்கரையே பறக்க விட்டவர். எலன் மஸ்கிற்கு 7 ரூபாய் கொடுத்து தொழில் தொடங்க அசிங்கப்படுத்தவர். நல்ல தன்னடக்கம் தான். கடைசியாக ஏதோ எழுதி இருக்கிறது. ஆகையால் இந்த மாவீரருக்கு வழிச்செலவிற்கு பணம் தேவைப்படும், அதனால் உன் கொண்டையில் உள்ள நகைகளை கலட்டி வந்தலிருந்து என் கொண்டையவே பார்த்துட்டு இருந்தியா? ஒரு பக்கம் காவல் மலர்ந்துச்சு, அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த காவல் தெரியாம கேட்டுட்டா எல்லாமே அவளை பறக்கத்தான், அவளை பறக்கத்தான், என்னை பறக்கத்தான், உன்னை பறக்கத்தான், இவளை பறக்கத்தான், அவளை பறக்கத்தான், எல்லாரையும் பறக்கிறதா. இப்படியே இந்த நெஞ்சை வெட்டி வீசி விட வேண்டும். என்னடா இவரை காண்டலன்னு பார்த்தேன் வந்துட்டாரு. யாரு பாப்ளையவே முரட்டு போட்டையா இருக்க அவரு ஓகேனா? மாமா எல்லாம் பேசக்கூடாது, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அப்படா பட்டியாரே சின்ன பையடா, என் பட்டைய பாரு பாப்ளை எப்படி நடந்து போயிருக்கு. சரி சரி கத்தாதீங்க, அவர் பாக்குறாரு. ஜோல குர்னேர்சி பைக்குள்ள பிசினஸ் வைஸ் சுப்லட்சுமி பிள்ளி சூன்யம் கேட்டா பிள்ளி சூன்யமா என்ன பாப்ளை கிரிப்லாவ பட்டே என்னடா சொல்ற? ஐயோ அப்படி இல்ல, அவங்க பாஷையில அவங்க வணக்கம் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க. ஐயா வணக்கத்துக்கு இருக்கியா பிள்ளி சூரிய மாமா? சரி விடு. வானில் ஒரு வாழ்வின் மீன் தோன்றி இருக்கிறது, அது என்னவென்று எங்கள் நூல்களில் ஆராய்ந்தோம். என்ன கிடைத்தது? என்னத்தை கிடைக்கிறது? முதல்ல அந்த புக்கே கிடைக்கல, எந்த கண்மாட்டியே இடைக்கு போட்டு தின்ட்டேன். சாரி இந்த இடத்துல நான் கோவப்படக்கூடாது. எவரோ ஒருவர் அதையெல்லாம் இடைக்கு போட்டு தின்று விட்டார். நல்லா இருந்துட்டு போகட்டும். ஆனாலும் நாங்கள் ஓய்வில்லாமல் மீதி இருந்த நூல்களை ஆராய்ந்தோம். அதுலயாச்சும் ஏதாச்சும் கிடைச்சதா? எங்க எலிப்புலிக்கே எலி கொறிச்சதில் இருந்த பக்கங்களுமே கிடைத்தன. ரைட்டு, இன்றைக்கு உனக்கு ஜோசியை சொல்லிடுவேன், நம்மளும் கேட்டுருவா. ஆனாலும் அந்த பக்கங்களை எல்லாம் ஒட்டு போட்டு நாங்கள் ஒரு சிலவற்றை கண்டுபிடித்தோம். அசோகருக்கு நிகரான ஒரு அரசு தோன்ற போகிறாராம். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். சாரி பிராங்க் செய்து. இது நாம நடிகர் ஜெயராம் கிடையாது, இலங்கையில காட்டுவாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அதனால் நாங்கள் தரும் மணிமுடியை நீங்கள் ஏற்க வேண்டும். ஏற்கனவே புடி கூட கூடையா வச்சிருக்கேன், இதுல டீக்கே புடி கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தெரிந்தோ தெரியாமலோ மாமா கூறுவது சரிதான். என் தந்தை என்னை சோழ நாட்டிற்கு வாழ்ந்தபடி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். வேலைக்காரா? இதே இதே வரலாறை மாற்றும் நன்றே. இல்ல பிஜியை போட்டா நல்லா இருக்கு பேர் போட்டு. இருந்தாலும் நீங்கள் எங்கள் மணிமுடியை அதான் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, விடுங்க. அது இல்லைங்க, இந்த மணிமுடி சோழ நாட்டிற்கு உரிய. அடுத்த பாட்டில பேசிக்கலாம், இப்ப வீட்டை விட்டு வெளியே போ. இல்லைங்க அது வந்து வேண்டா வேண்டா வேண்டாடா வேண்டா, வெளியே போ. காய்ஸ் பார்ட் 1 இவ்வளவு சுருக்கமாக யாராலையும் எடுக்கவே முடியாது. 23 நிமிஷத்தில் நல்லா இருந்துச்சு. எடுத்து பார்ட் 1 எடுத்து வச்சுட்டாங்க, நல்லா இருந்தது. பட்டு ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் வர்ற கேரக்டருக்கு உத்தவ் பாக்கார் வாய்ஸை கொடுத்துட்டாங்க. பட் பார்ட் 2ல அது எப்படி வருமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அதோட போயிருமா? பட் ஒரே ஆள் 2-3 வாய்ஸ் பேசுவாங்கல்ல, அப்படி எதுவும் நடக்குதான்னு பார்ப்போம். பட் நல்லா இருந்தது, நல்ல ஃபன்னாக இருந்தது. இப்போ பார்ட் 2க்கு தான் வெயிட்டிங். எனிவேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறோம். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவா 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 அவா.